ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா இனிப்பாக ஸ்வீட்டாக சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது நான் எடுத்துருக்கிறது ரெண்டே ரெண்டு மோரிஸ் பழம் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்துட்டு மோரிஸ் பழம் ஓர் சிறு பழம், இதில் ஏது பழமாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ரெண்டு பழம் எடுத்தனால ஒரு குட்டி மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கோம். அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கரண்டி சுகர் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கணுங்க. இந்த அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும் சுகரை வந்துட்டு. நம்ம அந்த பழம் வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட இது போட்டுக்கலாம். பழத்தையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி தேங்காய் திருவனதும் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு கரண்டி தான் இருக்குது, அது ஃபுல்லாக அதுலேயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அரிசி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஃப்ளேவருக்காக தான், உங்களுக்கு ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. நல்லா ஒன்று மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் இது லூஸியாக இருக்குது, கொஞ்சம் நமக்கு டைட்டாக வேணும். நம்ம தண்ணியே ஊற்றாம தான் அடிச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் லூசியாக தான் இருக்கும் அந்த பழத்தோடது. அதனால் ஒரு டீஸ்பூன் மறுபடியும் பச்சரிசி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் டைட்டாக வர்றதுக்கு. அதுக்குள்ளே நமக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டுங்க. காஞ்ச உடனே குட்டி குட்டியாக நமக்கு பொக்கோட மாதிரி நமக்கு இப்படி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, அப்படியே ரவுண்டாக வந்திருக்கு. கொஞ்சம் ப்ரௌன் கலராக தான் எடுக்கணும், கொஞ்சம் விலை விலை எடுத்துருச்சுன்னா உள்ளே வெந்திருக்காது. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக இருக்கணும், அவ்வளோதாங்க. மற்ற பழத்தோட அந்த மாவையும் நமக்கு அந்த மாதிரியே பொடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் வெறும் ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி பவுடரும் அந்த ரெண்டு பழம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதாங்க. நம்மளோட சுவையான பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நல்லா இனிப்பாக கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டாக, கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபி தாங்க இது. நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா இனிப்பாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ரெசிபி உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஓகே, பாய்.